ஆக்டிவாக இருக்க பேர்டு வந்து நல்ல ஃபுட்டு சாப்பிடும், நல்ல ஆக்டிவாக இருக்கும், நம்மளை பார்த்தாலே இது பண்ணும் எல்லாம். சிக்காக இருக்கிற பேர்டு அப்படியே தூங்கிட்டு நிற்கும். இதே வந்து மழை டைம் ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லா ஜன்னலும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் ஒரு பீஜன் ஃபார்ம் தான் வந்திருக்கோம். வேறு லெவல் பீஜன் ஃபார்ம் இது. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேன் டெயில் தான் அதிகமாக வச்சிருக்காரு. ஸோ இந்த ஃபார்ம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவர் நம்ம ப்ரோ கிட்ட கேட்போம். இந்த ஃபார்மில் லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்துங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னே முத்துக்குமார் ப்ரோ. எத்தனை வருஷமாக இந்த பிஜன் ஃபார்ம் நீங்கள் ரன் பண்ணிட்டு வரீங்க? நான் ஒரு 5 இயராக பண்ணிட்டு இருக்கேன். 5 இயராக பண்ணுறேன். இது வந்து நம்ம லொக்கேஷன் வந்து ஆவடி இருக்கு இல்லையா, ஆவடியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள வரும் லொக்கேஷன். இது வந்து பை பேஷனாக பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் வந்து ஏதோ பார்ட் டைமாக பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டில் வந்து நான் வந்து ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணது, பட் அப்புறம் அப்படியே டே பை டே இது வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம இப்போ வச்சுக்கிட்டோம். இப்போது இதில் நமக்கு நல்ல ஒரு இது இருக்குது ப்ரோ, இன்கம் இருக்குது, அந்த மாதிரி தான். ஸோ பிஸ்னஸாக தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன வெரைட்டி ஆஃப் பீஜன்ஸ் உங்ககிட்ட இருக்குது? இப்போ என்கிட்ட வந்து வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆல்மோஸ்ட்டு இந்தியன் ஃபேன்டெயில் மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே வச்சுருக்கேன். ஒரு 60 pair வந்து இப்போ ப்ரீடிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பியூட்டி ஹோமர் வந்து ஒரு 10 pair வச்சுருக்கேன். அப்புறம் முஸ்கி ஒரு 10 pair இருக்குது. அதாவது வெரைட்டிஸ் கம்மி, பட்டு குவான்டிட்டி அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ ஒரே ப்ரீடில் 10 pair 5 pair இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ப்ரீட்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் சரி, இப்போ லாக்டவுன் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாண்டினதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்குது ப்ரோ. இன்னொரு லாக்டவுன் ரெடி பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கும். சரி, கொஞ்சம் நாள் இந்த பேண்டமிக்லாம் முடியட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருக்கும். இது வந்து ப்ரோ, இது வந்து மால்டீஸ்மாங்க இந்த ப்ரீடு. இது நம்மள்ட ப்ரீடிங் பேர், இது ஒயிட் கலரு. ஸோ நல்ல ப்ரீடிங் பேர் தான். இப்போ தான் அது எக்கு வச்சது. ஸோ அதை வேறு பேர்டில் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இதை திருப்பி ஃப்ரீயாக ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கோம் ப்ரோ. இது வந்து சிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா நான் 4 to 5 thousand வரையும் கொடுக்குறேன் ப்ரோ, சிக்ஸு. இது வந்து பியூட்டி ஹோமரில் சாண்டல் கலரு. இது கொஞ்சம் நல்ல மார்க்கெட்டு உள்ளது இப்போது. சாண்டல் கலர் இப்போ கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான் இந்த டைப் சாண்டில். இதெல்லாம் இம்போர்ட் பேர் தான் ப்ரோ. இது இதோட சிக்ஸ் வந்து 8 thousand வரையும் கொடுக்குறோம் நாங்கள். ஒரு பேர்டு வந்து ஒரு சிக்காக ஆச்சுன்னா அது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ப்ரோ? இப்போ ஆக்டிவாக இருக்க பேர்டுக்கும் சிக்காக ஆன பேர்டுக்கும் நமக்கு நம்ம இதிலே இருக்கிறதுனால நமக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ப்ரோ. என்ன அப்படின்னா, ஆக்டிவாக இருக்க பேர்டு வந்து நல்ல ஃபுட்டு சாப்பிடும், நல்ல ஆக்டிவாக இருக்கும், நம்மளை பார்த்தாலே இது பண்ணும் எல்லாம். சிக்காக இருக்கிற பேர்டு அப்படியே தூங்கிட்டு நிற்கும், ஃபுட்டு சாப்பிடாது. சரியான அதோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும், ஓ ஓகே அப்போ பேர்டு ஏதோ வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அதுக்கு என்னவோ பிடிச்சி பார்த்தோன்னா தெரியும், கோல்டா இல்லைனா ஐ இன்ஃபெக்ஷனா இல்லைனா வேறு ஏதாவது கேங்கர் ப்ராப்ளமா இல்லைனா இந்த மாதிரி ப்ராப்ளமான்றது நம்ம சுக்கான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளமானு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து க்யூர் பண்ணுறது ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி ஆச்சுன்னா பேர்டை செப்பரேட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தான் இதுவாகும். நம்ம பேரிங்லேயே வச்சு எது பண்ணாலுமே நமக்கு அது செட் ஆகாது. ரொம்ப ப்ரோ சாண்டல் கலரு, இது அமெரிக்கன் ஃபேண்டில். இது இதோட சிக்ஸ் வந்து நான் 4 to 5 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கேன் இப்போது. இப்போ நான் ஒரு ப்ரீடிங் பேர் ஒன்று வாங்கிட்டு போகிறேன். அதை நான் வாங்கி வழக்கத்துலேருந்து என்ன மாதிரிலாம் நான் மெயின்டைன் பண்ணணும் ப்ரோ? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேஜ் தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து பூனை எலி இந்த மாதிரி இதுலேருந்து நம்ம வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறமா சேஃப்டி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேஜ் தேவை. இப்போ நம்ம எப்படி ப்ரோ ஒரு நமக்குன்னு ஒரு வீடு அந்த மாதிரி தான் கான்செப்ட் தான். அதுக்கப்புறமா அதுக்கான ஃபுட்டு
கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணணும், கரெக்டான அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதான் ப்ரோ. நெக்ஸ்ட்டு அது கரெக்ட் நல்ல ஒரு ப்ரீடிங் பேர் அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா ஒரு 10 டேஸ்லேருந்து ஒரு 20 டேஸ்க்குள்ள உங்கள்கிட்ட எக்கு வச்சிடும், வச்சு அதுவே இது பண்ணும், அதாவது மேல் ஃபீமேல் ரெண்டுமே அந்த எக்கில் இது பண்ணி அவங்களே லே பண்ணுவாங்க. எக் லே பண்ணி ஒரு 20 டேஸ்க்குள்ளே லே பண்ணி அப்புறம் அந்த சிக்கை அவங்களே வளர்த்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போகும்ப்ரோ. போகிறதுல என்னென்னா சிக்ஸு வந்து நம்ம கரெக்டாக வருதுன்றதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறமா ப்ரீடிங் பேர்ஸையும் நம்ம செக் பண்ணிக்கணும், ஏன்னா திடீர்னு அப்புறம் வந்து கிளைமேட் மாறுறப்போ வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இது வந்து ப்ளூ பார் பியூட்டி ஹோமர் ப்ரோ, இது ப்ரீடிங் பேர் தான். இது சிக்கு நான் 4 to 5 தௌசண்டில் அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பூட்டட் ஹெல்மெட்டு, ரெட் கலரு. இது இப்போ தான் வந்து பேர் பண்ணியிருக்கேன், நியூலி அதான் நியூவாக வாங்கின பேர் இது. ஸோ இது இன்னும் ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகலை. இது சிக்ஸ் வந்தால் ஒரு 3000 வரைக்கும் கொடுக்கலாம் ப்ரோ. இந்த பீஜன்ஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ முக்கியம் ப்ரோ? ஸோ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியம், வெயில் கூட வந்து தாங்கிடும். ஏன்னா வெயிலுக்கு வந்து நம்ம வந்து இப்போது எங்கள் வீடெலாம் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிறதுனால இங்கே வென்டிலேஷன் ப்ராப்ளம் கிடையாது. அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு டெரஸில் தான் வச்சுருக்கோம். ஃபுல்லாக ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணால் நல்லா ஏர் இது இருக்கும், ஃப்ளோ இருக்கும். அதனால் இங்கே வந்து அந்த ஹீட் டைமில் எங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. பட் இதே வந்து மழை டைம் ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லா ஜன்னலும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 3:00 மேலே நாங்கள் எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா உள்ளே வந்து டெம்பரேச்சர் வந்து நல்லா ஹீட்டாக இதாகிடும். ஸோ அந்த இதை வச்சு தான் நாங்கள் லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர் வந்து அப்படி கொஞ்சம் ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இவங்களுக்கு கோல்ட் டெம்பரேச்சர் ஆகாத கோல்ட் கண்டிப்பாக ஆகாது, அதில் தான் எல்லா ப்ராப்ளமுமே வரும். ஆமாம். ஸோ நெக் ட்விஸ்ட்ன்னு ஒரு இது இருக்குது, அதுதான் வந்து பிஜேனை வந்து இது அதெல்லாம் அப்ராடில் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து லாஃப்ட் கிளியரன்ஸ் டிசீஸ்ம்பாங்க. ஏன்னா வந்தால் ஒன்ஸ் வந்தாலே எல்லாம் அப்படியே முடிஞ்சிடும். நம்ம என்ன சொல்கிறது, ஓகே இதுலேருந்து ரெக்கவரி ஆயிடலான்னு நினைக்கிறதுக்குள்ளே அடுத்து டக்கு டக்கு டக்குன்னு இதுவாகும். அதுக்கான ப்ரிகாஷன் நீங்கள் பண்ணலைன்னா கன்ஃபார்ம் வந்து நம்ம லாஃப்ட் கிளியர் தான். ப்ராப்பர் வேக்சினும் சம் இம்போர்ட்டட் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்க முடியும். இது வந்து ஆல்மண்ட் முஸ்கி ப்ரோ, மேல் வந்து ஸ்டிப்பர் ஆல்மண்டுமாங்க, ஃபீமேல் வந்து கிளாசிக் ஆல்மண்டு. இதோட சிக்ஸ் வந்து நான் வந்து 7 வரையும் கொடுக்குறேன். இதாங்க சாண்டல் கலர் பியூட்டி ஹோமர் பார்த்தீங்களா, அதுதான் இதிலே. இது வந்து ஒயிட்டு. இது சிக்ஸ் வந்து 2.5 வரையும் கொடுக்குறோம். இப்போ நான் ஒரு பீஜன் வாங்குறேன்னா ஒரு அடல்ட்டாக வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை ஒரு சிக்கிலேருந்து வாங்கி நான் அவனுக்கு பெஸ்ட்டாக? இப்போ மேக்ஸிமம் அடல்ட் வந்து நல்ல பேர்ட் ரொம்ப கஷ்டம். யாருமே ப்ரீடர்ஸ் நல்ல ப்ரீட் ஆகிட்டு இருக்க பேர்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அது வந்து லாஃப்ட் கிளியரன்ஸு, அதாவது நான் பேர்ட்ஸே எடுத்துகிட்டு போகிறேன் இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் வந்து அந்த மாதிரி அவங்கக்கிட்ட எடுத்தால் தான் அந்த பேர்ட் நல்லாயிருக்கும். அது போக பார்த்திங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா சிக்ஸு பெஸ்ட்டு. ஆமாம், உங்களுக்கு அடல்ட்டு கிடைக்கலன்னா நீங்கள் ரொம்ப அதுக்காக தேடி போக தேவையில்ல. சிக்ஸு கொடுத்தாங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா அடல்ட்டு நீங்கள் காசும் அதிகமாக கொடுத்துட்டு பேர்டு எடுத்து உங்கள்கிட்ட ப்ராப்ளமும் வந்ததுன்னா நீங்கள் பிகினர்லேயே உங்களுக்கு வெறுத்துரும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இப்போ எங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான இருக்கவங்க வந்து ஒரு அடல்ட் பேர்டு எடுக்கிறோம் ப்ராப்ளம் வருதுன்னா அவங்களுக்கு தெரியும் எதை எதை மாற்றினா இதை நம்ம சக்ஸஸ் பண்ணலான்னு. அதனால் அவங்க ரிஸ்க் எடுப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் பிகினர்ன்றப்போ ஆரம்பமே உங்களுக்கு இதுவாகிடுச்சுனா அடுத்து உங்களுக்கு புறா வளர்க்குற இன்ட்ரெஸ்ட்டே வராது, என்னடா இது நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்றதை நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்புறம் வந்து அப்போ எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அதனால் நமக்கு வேணாம் பிஜினே வேணாம் அப்படின்னு நீங்கள் அந்த இதில் ஒரு இது பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் என்ன கேட்டால் வந்து பிகினர்னால் கண்டிப்பாக சிக்ஸ் எடுத்து வளர்க்குறது நல்லது. உங்களுக்கு அப்படி ரொம்ப நல்ல பேர் கிடைக்குதுன்னா நீங்கள் வாங்கலாம். இப்போ எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா இப்போ என்கிட்ட ஒரு பேர்ட் ப்ரீட் ஆகிட்டுருக்கும்,
சிக்கோட இருக்கும், நான் சிக்கோடே கொடுப்பேன். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட ஃபுட்டு அந்த மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் மாறும். சில பேர்ட் போய் முட்டையே வைக்காது. இப்போ எடுத்துகிட்டு போன சிக்கு வரையும் வளர்க்கும், அதுக்கப்புறம் அது எக்கு வைக்காது. இந்த மாதிரி சில பேர்ட் கம்ப்ளைண்ட் வரும். அதில் அதனால தான் சொல்கிறது, சிக்ஸு வளர்த்தா கொஞ்சம் பெஸ்ட்டு, அது ப்ராப்ளம் வராது. அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ நீங்கள் ஒரு பேர் மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் ரெண்டுமே மேலாக வாய்ப்பு உண்டு, ரெண்டுமே ஃபீமேலாகவும் வாய்ப்பு உண்டு. ஸோ ரெண்டு பேர் மூணு பேர் சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு. ஒரு பேர் மட்டும் நீங்கள் நம்புனீங்கன்னா அதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு உண்டு. இது வந்து கேப்புச்சின் ப்ரோ, ரெட் கலரு. இது சிக்ஸ் வந்து நான் 2000 கொடுக்குறேன். பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆல்மண்டு. இதுவும் சேம் ப்ரீட் தான் ப்ரோ, கேப்பிச்சின். இது வந்து ஆல்மண்டில் வரும் சிக்ஸ் எல்லாம். அதான் ஆல்மண்ட் இது. இது சிக்ஸ் வந்து 1500 to 1800 வரைக்கும் கொடுக்குறோம் ப்ரோ. இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க, இப்போ பார்த்துருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இதுமாதிரி நல்லா ஃபார்ம் வைக்கணும் சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஃபார்ம் வைக்கணும் நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல ப்ரோ? ஃபஸ்ட்டை வந்து மணி வந்து எப்படின்னா ப்ரோ, எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, நம்மளும் இந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. என்னோடய இது வந்து என்னென்னா, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் மட்டும்தான் ப்ரோ இதில் வந்து ரொம்ப நாள் நிற்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போது வரீங்க மார்க்கெட் உள்ள, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் இப்போது லாஸ்ட் இயர் பீஜன் வளர்க்கலான்னு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பெரிய வெரைட்டிஸ்லாம் வாங்கிடுவாங்க. 10,000 மேலே இருக்கிற வெரைட்டிஸாக வாங்கிடுவாங்க. அவங்கக்கிட்ட ஒருத்தங்க விற்றுருவாங்க, பட் இவங்களால் வெளியே விற்கிறது கஷ்டம். ஓகேங்களா? அதனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெரைட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எதுவாக இருந்தாலுமே நல்ல ஒரு சின்ன வெரைட்டி ப்ரீட் ஆகிற வெரைட்டிஸ், ஒரு 1500 சிக்கு போகிற மாதிரி ஒரு வெரைட்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கும் அந்த பீஜன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான இது கிடைக்கும். அப்படியே டே பை டே வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். டிசீஸ் மெயினாக கற்றுக்கணும் ப்ரோ, ஏன்னா பீஜனை பொறுத்தவரை மெயின் அதுதான். டிசீஸ் என்ன வரும், என்ன இதுவாகும், நம்ம இதை எப்படி வந்து சேஃப்டி பண்ணணும், இதுதான் வந்து மெயின். இதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே போக முடியுமோ தவிர, நம்ம இதெல்லாம் நம்ம வந்து பார்க்காமலே நேராக எடுத்த உடனே பீஜன் ஃபார்ம் இவ்வளோ பெருசாக போட்டுருணும், நம்மள்ட்ட கேஷ் இருக்குது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், பெருசாக போகலாம், பெருசாக போகலாம், தப்பு கிடையாது, எல்லாருமே போகணும், அதுதான் வந்து இது. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும், இதுதான் என்னோடய பெஸ்ட் அட்வைஸ். ஏன்னா நான்லாம் அப்படி தான் வந்தேன். நான் ஆரம்பிக்கிறப்போ வெறும் என்ன சொல்ல, உடன் கேஜில் ஸ்டார்ட் பண்ணேன். நார்மல் பீஜனில் தான் ஆரம்பித்தேன். ஆரம்பித்து அப்புறமா ஃபேன்சின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இந்த மாதிரி கேஜஸ்லாம் அப்போ கிடையாது, நார்மலாக 10 கேஜ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எங்களோட ஓன் ஐடியா தான், நானும் பிரதர் இருக்கோம். ஸோ எங்களோட ஓன் ஐடியாவில் நாங்கள் இதுவாக பண்ணி இது அடித்தோம். அப்புறம் தான் இப்படி பெருசாக கொண்டு வந்தோம். இது ரெட் முஸ்கி ப்ரோ. இது ஆல்மண்ட் பார்த்தீங்க, இது ரெட்டு. இது சிக்ஸு வந்து நான் 4 to 4.5 வரையும் கொடுக்குறேன். இது
இங்கே வந்த உடனே என்கிட்ட கேட்டீங்க என்னென்னா, இதெல்லாம் என்ன ப்ரோ இது இந்த ஒயிட் கலர் பீஜன் மட்டும் தான் உங்கள்ட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க. அதுதான் ப்ரோ எல்லாருமே வாங்குறது. பெட் ஷாப்பில் இருந்து பிகினர்ஸ் வரைக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க லைக் பண்ணுறது ஒயிட் இந்தியன் ஃபேண்டில் தான், ப்யூர் ஒயிட் இந்தியன் ஃபேண்டில் தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ பிகினிங் எல்லா அதாவது நார்மல் பீஜன்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறவங்க ஃபஸ்ட்டு வாங்குறது ஃபேண்டில் தான் வாங்குவாங்க ப்ரோ, இந்தியன் ஃபேண்டில் ஒயிட் வாங்குவாங்க. அதுக்கப்புறமா கலரு, அதுக்கப்புறம் வேறு ப்ரீட்ஸ் இந்த மாதிரி அப்படியே மூவ் பண்ணுவாங்க ஒன்று ஒன்று. இது வந்து ஹங்கேரியன் மிக்ஸு, ஃபீமேல் வந்து ஹங்கேரியன் மிக்ஸு, மேல் வந்து பொக்காரோ ட்ரம்பட்ரு மிக்ஸு. இது சிக்ஸு நான் 4000 கொடுத்துட்ருக்கேன் ப்ரோ. சார் இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக ஃபார்முக்கே வந்து வாங்கலாமா? ஆ வரலாம் ப்ரோ, வரலாம். வெளியூரில் இருந்து கேட்டாங்கன்னா நான் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி கொடுக்குறேன். இங்கே சென்னையில் தான் இருக்கோம் அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்து வாங்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அண்டர் பாய் ஃப்ரம் சந்தோஷ். பாய்.